இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242442. துபாயிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள கொக்கைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை விமான நிலையத்திற்கு துபாயிலிருந்து வரும் விமானத்தில் பெருமளவில் போதைப்பொருள் கடத்தப்பட்டு வருவதாக சென்னை மண்டல மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இயக்குனர் அரவிந்தனுக்கு இரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகளுடன் இரகசியமாக கண்காணித்தனர். அப்பொழுது பொலிவியா நாட்டை சேர்ந்த இளம்பெண் சுற்றுலா விசாவில் வந்தது தெரிய வந்தது. அவரிடம் அதிகாரிகள் விசாரித்த பொழுது முன்னுக்கு பின் முரணாக பேசினார். அவரது உடைமைகளை சோதனை செய்த பொழுது கம்பளி ஜாக்கெட்டில் போதைப்பொருள் மறைத்து வைத்து கடத்தி வந்ததை கண்டுபிடித்தனர். இவரிடம் இருந்து 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1 கிலோ 800 கிராம் கொக்கைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய பொழுது மும்பையில் வசிக்கும் பிரேசில் நாட்டை சேர்ந்த பெண் உட்பட 2 பெண்கள் போதைப்பொருளை கடத்தி வர முயற்சித்தது தெரிய வந்தது. இதையடுத்து பிரேசில் பெண் உட்பட 2 பேரையும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். அதேபோல் சுங்கத்துறை தபால் பிரிவிற்கு நெதர்லாந்து நாட்டிலிருந்து பெங்களூரு மற்றும் புதுச்சேரி முகவரிக்கு 2 பார்சல்கள் வந்தன. இந்த 2 பார்சல்களை சுங்கத்துறை அதிகாரிகளுடன் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனை செய்தனர். அதில் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1 கிலோ 400 கிராம் எடை கொண்ட MDMA போதை மாத்திரைகள் இருந்தன. இது தொடர்பாக புதுச்சேரி மற்றும் பெங்களூரு சென்று விசாரணை நடத்தினர். அப்பொழுது போதை மாத்திரைகளை தபால் பார்சலில் வரவழைத்த 2 நைஜீரிய வாலிபர்களை கைது செய்தனர். மேலும் 2 வழக்குகள் குறித்து இதன் பின்னணியில் உள்ளவர்கள் குறித்தும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.